வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நம்ம கி. ராஜநாராயணன் என்கிற மிகச்சிறந்த தமிழ் எழுத்தாளர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க எழுத்தாளர் கி. ராஜநாராயணன் அவர்களை பற்றி பார்க்கலாம். இவருடைய பெயரை கீரா அப்படின்னு பொதுவாக அழைப்பாங்க. அவருடைய முழுமையான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயங்குல ஸ்ரீ கிருஷ்ணராஜ நாராயண பெருமாள் ராமானுஜ நாயக்கர். இதுதான் அவருடைய முழுமையான பெயர். கி. ராஜநாராயணனும் கீரா என்றும் பொதுவாக தமிழ்குறும் நல்லுலகில் அழைப்பது வழக்கம். இவருடைய ஊர் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய இடைச்சேவல் என்கிற ஒரு கிராமம். இவருடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ஸ்ரீ கிருஷ்ண ராமானுஜம், அம்மா லட்சுமி அம்மாள். இவர் வந்து அவங்க குடும்பத்தில் ஐந்தாவது பிள்ளையாக பிறக்கிறாரு. இவருடைய துணைவியார் பெயர் கணபதி அம்மாள். இவருடைய பிறப்பு பார்த்திங்கன்னா 16 செப்டம்பர் 1923 பிறந்தார். மிகச்சிறந்த இலக்கியங்கள்லாம் தமிழுக்கு கொடுத்துவிட்டு சமீபத்தில், அதாவது 17 மே 2021 இறைவனடி சேர்ந்தார். இவர் எழுதிய காலகட்டம் 1958 இப்போ தற்போது 2021 வரைக்கும் நிறைய இலக்கியங்களை எழுதியிருக்கார். சிறுகதைகள், புதினங்கள், கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்காரு. ஆனால் இவருடைய முதல் படைப்பு பார்த்திங்கன்னா 1958 சரஸ்வதி அப்படின்ற இதழில் தான் முத முதல்ல இவருடைய கதை வெளியானது. ஒரு சிறந்த கரிசல் வட்டாரத்து எழுத்தாளர். கரிசல் காட்டு மக்களின் நம்பிக்கைகளையும் அவங்களுடைய ஏமாற்றங்களையும் அவருடைய வாழ்க்கை முறைகளையும் அந்த நாட்டுப்புறத்துக்கான தன்மையும் மாறாமல் அப்படியே வடித்து கொடுத்த மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் தான் இந்த கீரா என்கிற கி. ராஜநாராயணன் அவர்கள். இவருடைய தொழில் பார்த்திங்கன்னா அடிப்படையில் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். பின்னாளில் ஒரு தேர்ந்த கதை சொல்லியாக மாறி மிகச்சிறந்த படைப்புகளை கொடுத்துருக்காரு. இவர் என்ன படிச்சிருக்கார் அப்படின்ட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகம் உண்டு. ஏன்னா உலக இலக்கியங்களை எழுதியிருக்காரு, என்ன படிச்சிருப்பார் அப்படின்னா எதுவுமே படிக்கலை. படிப்பு பற்றி அவரே வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். அதை கேட்டிங்கன்னா அவர் எந்தளவுக்கு படிச்சிருக்காரு அப்படின்றது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. நான் மழைக்குத்தான் பள்ளிக்கூடம் ஒதுங்கியவன், பள்ளிக்கூடத்தை பார்க்காமல் மழையை பார்த்து கொண்டு இருந்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, மழைக்காக கூட பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கினது கிடையாதுன்னு. ஆனால் இவர் மழைக்காக தான் பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கியிருக்காரு. அப்போவும் வந்து பள்ளிக்கூடத்தில் படிப்பை மேற்கொள்ளாமல் மழையை ரசித்து கொண்டு இருந்த ஒரு அற்புதமான கலைஞர். இவர் படிக்கலை அப்படின்னு சொல்கிறதுனாலேயே இவர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே போய் வகுப்பறைக்குள்ளே போகாதவர் அப்படின்னு நினச்சிடாதீங்க. 7ஆம் வகுப்பு வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே போயிருக்காரு. ஆனால் வந்து வருகை பதிவு மட்டும் கொடுத்துட்டு படிப்பை வந்து தொடர்ந்து மேற்கொள்ளாமல் வெளியே வந்துட்டுருக்கார். பிறகு அந்த கரிசல் காட்டு மக்களையும் மனிதர்களையும் படித்து அது இலக்கியமாக வடித்து கொடுக்கக்கூடிய ஒரு படைப்பாளியாக மாறியிருக்கார் அப்படின்னு சொல்லணும். இவருக்கு வந்து பின்னால் புதுவை மத்திய பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் அவர்கள் வந்து சிறப்பு பேராசிரியர் என்கிற ஒரு பெரும் பொறுப்பை கொடுத்துருக்கார். அந்த பொறுப்பு வந்து முதல்ல அவர் கொடுக்கும்போது இவர் வந்து ஏற்றுக்கவே இல்லை. அதாவது புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக இருந்த வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் வந்து தானே முன் வந்து இவருடைய படைப்புகள் மூலமாக கிடைத்த அறிமுகத்தின் மூலமாக இவர் வந்து மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தணுன்றதுக்காக ஒரு சிறப்பு பேராசிரியராக வர்றதுக்காக கேட்டிருக்காரு. ஆனால் கல்லூரி மாணவர்கிட்டலாம் போனோம்னா அவங்க நிறைய சத்தம் போடுவாங்க, அவங்கக்கிட்ட பேச முடியாது அப்படின்னால வேணாம் அப்படின்னு சொல்லி மறுத்துருக்காரு. அதுக்கு பிறகும் வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் வந்து நீங்கள் வந்தே ஆகணுன்ட்டு வலியுறுத்தின பிறகு திரும்பவும் வந்து எனக்கு சர்க்கரை நோய், பிபி இதெல்லாம் இருக்குது, அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லி மறுத்துருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும், வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் கேட்டுக்கொண்டு கிணங்க புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் சிறப்பு பேராசிரியராக 3 ஆண்டுகள் வரைக்கும் இருந்திருக்கார். இவருடைய படைப்புகள் குறித்து பார்த்தோம் அப்படின்னா கரிசல் வட்டார வழக்கு அகராதி என்கிற ஒரு சிறந்த படைப்பை கொடுத்துருக்காரு. இதன் மூலமாக கரிசல் காட்டில் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் பொதுவான வார்த்தைகள் இல்லாமல் அங்கே பயன்படுத்தக்கூடிய சிறப்பான வார்த்தைகளுக்கு என்ன பொருள் என்பதை நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். இதோட நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காரு. குறிப்பாக கண்ணிமை, மின்னல், கதவு, ஜீவன், கரிசல் காட்டு கதைகள்லையும் ஒரு தொகுப்பு கொடுத்துருக்காரு. கதை சொல்லி என்கிற ஒரு தொகுப்பு, பெண்மணம், இப்படி நிறைய சிறுகதைகளை எழுதியிருக்காரு. இவருடைய கிடை பிஞ்சுகள் என்கிற 2 குறுநாவல்கள் மிகவும் பிரபலம். அதே மாதிரி இவருடைய நாவல்களில் ரொம்ப பிரபலமான நாவல் பார்த்திங்கன்னா கோபல்லபுர கிராமம்,
கோபல்லபுரத்து மக்கள், அந்தமான் நாயக்கர், இந்த மாதிரி நிறைய படைப்புகளை கொடுத்துருக்காரு. குறிப்பாக அதில் கோபல்லபுரத்து மக்கள் என்கிற அந்த நாவலுக்காக இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருதான சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்குன்றது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி கட்டுரைகளும் எழுதியிருக்கார். புதுமை பித்தன், மாமலை, ஜீவா, அழிந்து போன நந்தவனங்கள், இந்த மாதிரி நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு. அதே போல் நாட்டுப்புற கதை கலைஞம் என்கிற ஒரு தொகுப்பையும் இவர் வெளியிட்டிருக்கார். இவருடைய கிடை என்கிற குறுநாவல் திரைப்படமாக எடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. ஒருத்தி என்கிற பெயரில் அம்சன் குமார் அப்படின்றவர் வந்து அந்த படத்தை இயக்கியிருக்காரு. இவருக்கு நிறைய விருதுகள் கிடைச்சிருக்கு. குறிப்பாக தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சி மன்ற விருது, இலக்கிய சிந்தனை விருது, சாகித்ய அகாடமி விருது, அதே போல் தமிழ் இலக்கிய தோட்டம் விருது, ஊவேசா விருது, இப்படி பல விருதுகள் இவரை தேடி வந்திருக்கு. இவர் சிறந்த ஒரு படைப்பாளியாக, சிறந்த எழுத்தாளுமை மிக்கவராக எழுதியிருக்காரு. கி. ராஜநாராயணன் அவர்கள் எழுத்தாளராக இருந்தாலும் கூட அவருக்கு வந்து இசை வந்து ரொம்பவே பிடிக்கும். காரக்குறிச்சி அருணாச்சலம், விளாத்திக்குளம் சுவாமிகள், ராஜரத்னம் பிள்ளை இவங்களெலாம் வந்து நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தவர். இசை மீது மிகவும் பற்று கொண்டவர். தன்னுடைய வீட்டில் எப்பவுமே வந்து இசை கேட்டுக்கொண்டே ரசித்து கொண்டே இருக்கக்கூடியவராக கி. ராஜநாராயணன் அவர்கள் இருந்திருக்காரு. அதே போல் இவர் நிறைய விவசாய போராட்டங்களிலும் கலந்து கொண்டிருக்கார். 1960 நடைபெற்ற ஒரு விவசாய போராட்டத்தில் கலந்துக்கிட்டு சிறை சென்றவராக இருந்திருக்காரு. இவர் தன்னுடைய 99வது வயதை கடந்து 100வது ஆண்டை எட்டுகிற இந்த சமயத்தில் தான் வந்து இவர் மறைந்திருக்காரு. இவருடைய மறைவுக்கு பலரும் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காரு. அதாவது கரிசல் குயில் கீரா அவர்களின் மறைவால் தமிழ்தாய் தன் அடையாளங்களில் ஒன்றை இழந்து தேம்புகிறாள். கரிசல் இயக்கமும் இந்த மண்ணும் தமிழும் உள்ளவரை அவரது புகழும் வாழும் அப்படின் சொல்லி இவருடைய இந்த இறுதிச் சடங்கு அரசு மரியாதையோடு நடக்கும் அப்படின்ற தகவலையும் அவர் கொடுத்துருக்காரு. இது கீரா அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பெருமை அப்படின்னு சொல்லணும். இன்னும் நிறைய பேர் வந்து கி. ராஜநாதன் அவர்களுடைய மறைவுக்கு இரங்கல் செய்தி வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து சிவகுமார் அவர்கள் கீராவோடு தன்னுடைய நினைவுகளை வந்து சமூக ஊடகங்கள் மூலமாக வந்து பகிர்ந்திருக்காரு. ரொம்ப வருஷம் அவர் கூட பேசி அவருடைய அந்த கதைகளை விவாதித்து நிறையவே வந்து அவரோடு வாழ்ந்திருக்காரு. இது போன்ற வைரமுத்து அவர்களும் இன்னும் நிறைய எழுத்தாளர்கள் தங்களுடைய புகழஞ்சலியை, தங்களுடைய அந்த இரங்கல் செய்தியை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த எழுத்தாளர் வாழ்ந்த காலகட்டத்தில் நாமும் வாழ்ந்திருக்கோம் அப்படின்ற வந்து உண்மையிலே நமக்கெல்லாம் ஒரு பெருமை. நாட்டுப்புற எழுத்தாளர், மனிதநேயம் மிக்கவர், மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி, பலரையும் கவர்ந்த ஒரு படைப்பாளியாகவும் இவர் திகழ்ந்திருக்காரு. இவர் கடைசி எழுதின அண்டரெண்ட பட்சி என்கிற ஒரு தொகுப்பு, இது வந்து கையெழுத்து பிரதியாக மிகவும் பிரபலமானது. நீங்கள்லாம் வந்து பிரபலமாக நினைக்கக்கூடிய பலரும் வியந்து போற்றிய படைப்பு, குறிப்பாக கமலஹாசன் போன்றவர்களாக வியந்து போற்றிய ஒரு படைப்பாகவும் அண்டரெண்ட பட்சி என்கிற அந்த படைப்பு விளங்கியிருக்கு. இது வந்து அவர் நூலாக பதிப்பிக்காமல் கையெழுத்து பிரதியாகவே வெளியிட்டார்ன்றது குறிப்பிடத்தக்கது. இப்படி தமிழின் மிக குறிப்பிடத்தக்க ஒரு எழுத்தாளமை இன்றைக்கி வந்து நம்ம கூட இல்லைன்றது எல்லோரும் வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா மண்ணின் மைந்தர்களாக விளங்கக்கூடியவர்கள் எழுத்தாளர்களாக மாறி அந்த மண்ணின் தன்மையையும், மண்ணின் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் போராட்டங்களையும் எழுதுவது அப்படின்றது வந்து உண்மையிலே பெரிய விஷயம். ஏன்னா நகரத்து வாழ்க்கை சூழல் எழுதுறதுக்கு பல எழுத்தாளர் இருந்தாலும் கிராமிய சூழலை, கிராமிய மக்களின் அந்த வாழ்க்கை முறையை, அந்த வாழ்வியல் சிக்கல்களை, அதற்கான தீர்வுகளை கொடுக்கக்கூடிய எழுத்தாளர்கள் மிக மிக குறைவு. அப்படி இதுவரைக்கும் கொடுத்து கொண்டிருந்த ஒரு சிறந்த படைப்பாளுமை இன்றைக்கி நம்மோடு இல்லை என்பது நான் உட்பட எல்லோருமே வருந்துகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. கி. ராஜநாராயணன் அவர்கள் தன்னுடைய மறைவுக்கு பிறகு இந்த படைப்புகள் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை யாருக்கெல்லாம் போய் சேரணும் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதன்படி தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும், அதோடு சங்கர் என்கிற புதுவை இளவேனில் அவர்களுக்கும் வந்து 3 பேருக்குமாக எழுதி வச்சுருக்காரு. அவருடைய படைப்புகள் மூலமாக வரக்கூடிய வருவாய் இந்த 3 பேருக்கு போய் சேரும் அப்படின்றது தான் அவர் எழுதி வச்சுருக்க தகவல். அதோட கரிசல் அறக்கட்டளை அப்படின்ற ஒன்றை உருவாக்கி
அதன் மூலமாக சிறு பத்திரிகையை நடத்தி தமிழை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய படைப்பாளிகளுக்கு பணமுடி போடக்கூடிய விருது வழங்கணும் அப்படின்றது அவருடைய இறுதி ஆசையாக இருந்திருக்கு. தன்னுடைய காலத்திற்கு பின்பும் படைப்பாளிகள் பலரும் உருவாக வேண்டும், அவர்கள் மூலமாக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் வெளி உலகத்துக்கு வர வேண்டும் என்கிற அவருடைய ஆவல் நிறைவேற வேண்டும் என்று இதன் வழியாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு படைப்பாளியுடைய வாழ்வியல் தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.